திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. நம்முடைய 9வது பாடல் 10வது பாடலை படித்து நிறைவு செய்திருக்கிறோம். 11வது பாடல் இந்த நூல் எந்த வகையாக நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. எனவே நூலினுடைய மரபும் இந்த நூலை படிப்பதன் பயனும் இந்த ரெண்டையும் இந்த பாட்டில் சொல்லுகிறார். இந்த பாட்டில் ஒரு ஆழமான குறிப்பு இருக்கிறது. நீங்கள் ஒரு நூலை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத இந்த பாட்டின் செய்தியை மனதில் வைத்து கொண்டால் எந்த நூலும் எளிதாக கற்றுக்கொள்ளலாம். ஒரு நூல் எனக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது அப்படின்னு கருதுகிற பொழுது அது எப்போது எளிமையாகும் அப்படின்னு கேட்டால், இந்த நூலில் ஆசிரியர் சொன்ன வழியை மனதில் இருத்தி கொண்டால் அந்த வழியில் போனீங்கன்னா எந்த நூலும் எளிதாக கற்றுக்கொள்ளலாம். இதுதான் வழி. நூல் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர். பின்பு அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர். மற்று அவர்கள் திருவடிகள் போற்றி விளம்பிய நூல் அவை இரண்டும் விரும்பி நோக்கி கருத்தில் உரை திருவருளும் இறைவன் நூலும் கலந்து பொது உண்மை எனக் கருதி யானும் அறுத்தி மிக உரைப்பன் வளர்த்திருவிருத்தம் நூறும் ஆசில் சிவப்பிரகாசம் ஆகுமன்றே. நூலின் பெயர் சொல்லிட்டார். நூல் வந்த வழி சொல்லியிருக்கிறார். இந்த பாட்டில் இந்த நூலின் பயனும் உணர்த்தப்பட்டிருக்கிறது. அதில் என்ன குறிக்கிறாருன்னு பாருங்கள். தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர். இந்த வரி ரொம்ப முக்கியமான வரி. எதற்காக அப்படின்னு கேட்டால், மெய்கண்ட தேவநாயனார் சிவஞான போதத்தை அருளினார் என்பது முதல் வரியின் பொருள். இப்போ இந்த சிவஞான போதத்தை பற்றி சிந்திக்கும்போது நமக்கு ரெண்டு இந்த வரியில் ரெண்டு பொருள் உணர்த்தப்படுகிறது. ஒன்று, சிவஞான போதத்தில் எந்த இடத்திலும் அந்த நூலுக்கு சிவஞான போதம் என்கிற பேர் இல்லை. நீங்கள் நூலை படிச்சிங்கன்னா எந்த இடத்திலுமே சிவஞான போதம் அப்படிங்கிற பெயர் கிடையாது. அப்போ அந்த நூலுக்கு ஒரு பெயரை நமக்கு முத முத தெளிவுபடுத்தியவர் சிவப்பிரகாசத்தில் உமாபதி சிவம் தான். அவருடைய மாணவர் உரை செய்தார் பாருங்கள், சிவஞான சித்தியார். அந்த நூலை கூட, என் குருநாதன் சொன்ன நூலை தலைமையில் வைத்து கொண்டு நான் சைவ சித்தாந்த திறத்தை சொல்லுகிறேன்னு சொன்னாரே ஒழிய நூலின் பெயரை சொல்லலை. நீங்கள் சிவஞான சித்தியார் படித்தீங்கன்னா என் குருநாதர் சொன்ன நூலை தலைமையில் வைத்து கொண்டிருந்தால் சொன்னார், என்ன நூல்னு பேர் சொல்லலை. எனவே சிவஞான போதம் என்கிற பெயர் ஒரு நூலில் முதல் முதலாக எடுத்து சொல்லப்பட்ட இடம் இந்த இடம். எனவே சிவஞான போதத்திற்கான பெயர் குறிக்கப்பட்டதுனால ஒரு பொருள் இங்கே இருக்குது. இன்னொன்று, சிவஞான போதம் செப்பினர் அப்படின்னு ஒரு சொல் பயன்படுத்தியிருக்காரு. இந்த செப்புதல் என்பதற்கு உள்ளத்தில் இருப்பதை வெளிப்படுத்துவதுன்னு பேர். இப்போ நீங்கள் சொன்னதை நான் திருப்பி சொன்னேன்னா அதுக்கு பொருள் வேறு, சொல் வேறு. நீங்கள் தமிழில் மட்டும்தான் அப்படின்னு ஏகப்பட்ட சொல் இருக்குது. விளம்புதல், கூறுதல், சொல்லுதல் அப்படின்னு. விளம்புமாறு விளம்பே 9வது திருமுறை அப்படின்னு என்ன அர்த்தம்? விளம்புதல் என்பதற்கு என்னுள் இருந்து இறைவன் சொல்ல நான் சொல்லுகிறேன்
அவர் சொன்னதை சொல்கிறேன். விளம்புதல்னு பேர். செப்புதல் அப்படின்னு சொன்னால் உள்ளத்தில் உணர்த்தப்பட்டதை சொல்லுகிறேன். இது யாருகிட்டையும் வாங்கி சொல்லலை அப்படிங்கிற பொருள். அதுவும் இறைவன் தான் உள்ளத்தில் உணர்த்தணும். ஆனால் இப்போ இன்னொருத்தர் சொன்னார், அதை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அதுக்கு சொல் பயன்படுத்துகிற சொல் வேறு. அப்போ இங்கே பயன்படுத்துகிறார் செப்பினார் அப்படின்னார். உங்களுக்கு ஒரு அருமையான பாரதியாருடைய வரி உங்களுக்கு நினைவுக்கு வரும், செப்பு மொழி பதினெட்டுடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு வரி சொன்னார். அங்கே செப்பு மொழி பதினெட்டு அப்படின்னு அர்த்தம். அவங்கவுங்க தாய்மொழி என்பது பதினெட்டு. மொத்தம் இந்தியாவில் பதினெட்டு மொழியாக பிரித்து செப்பு மொழி பதினெட்டுடையாள் எனி சிந்தனை ஒன்றுடையாள். அந்த இந்திய தாய் என்கிற தாயின் சிந்தனை ஒன்று தான், ஆனால் பதினெட்டு வடிவத்தில் வெளியே வரும். அப்போ சிந்தனை ஒன்று, அந்த சிந்தனை வெளிப்படுகிற வார்த்தை மட்டும் பதினெட்டு வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. அப்போ மூலம் எதுவோ அது வெளிப்படுகிறது. இதுதான் பொருள் அதுக்கு. அப்போ செப்புதல் அப்படின்னா கடன் வாங்கி கொண்டு சொல்வதல்ல, உள்ளத்தில் இருப்பதை சொல்வதுன்னு என்று பொருளுங்க. அப்போ குருநாதர் சொன்னது கடன் வாங்கி சொல்லலை, மொழிபெயர்த்து சொல்லலை, திருவருள் உணர்த்தியதை சொன்னார். எனவே சிவஞான போதம் மொழிபெயர்ப்பு நூல் அல்ல. அதுக்கு இந்த வரி ரொம்ப முக்கியமான வரி. ஏன்னா இன்றைக்கும் நமக்கு வடமொழியில் ஆழமாக பற்றுடையவர்கள். அடுத்தது சிவஞான முனிவர் மீது ஆழமான பற்றுடையவர்கள், ஆதீனத்தின்பால் பற்றுடையவர்கள், இவங்க எல்லாருமே சிவஞான போதம் மொழிபெயர்ப்பு நூல் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சிக்கலான செய்தி அது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சிவஞான முனிவர் தன் உரையில் ஒரு இடத்துல இது வடமொழியின் மொழிபெயர்ப்பு அப்படின்னு குறிச்சிட்டார். அந்த ஒன்றை பிடித்து கொண்டு இன்னைக்கு வரைக்குமே மரபு 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 அவ்வளோதான் பிடிச்சிட்டு வராங்க. ஆனால் ஆய்ந்து பார்த்தீங்கன்னா அதற்கான குறிப்புகள் நூலை எங்கேயுமே காணப்படல். என்ன பண்ணுறது? அவங்க சொல்கிறாங்க, எங்கள் முனிவர் சொல்லிட்டாருங்க, நாங்கள் ஆராய்ச்சி பண்ண மாட்டோம், முனிவர் சொல்லியாச்சு, எங்களுக்கு அவர் தான் தெய்வம், அவர் சொன்னால் அதுக்கு மேலே ஆராய்ச்சி இல்லைன்னு விட்டுட்டாங்க. ஆனால் சமய அறிஞர் பெருமக்கள் காசு பிள்ளை, மறைமலை அடிகள், இன்னும் பல சான்றோர்கள், அவங்கெல்லாம் இதை பற்றிய காரணத்தை ஆய்ந்த பொழுது இது மொழிபெயர்ப்பு நூலுக்கான அடிப்படை இதில் இல்லைன்ட்டாங்க. அப்படி ஒரு நூல் மொழிபெயர்ப்பு நூல் என்றால் நூலாசிரியன் அந்த நூலில் ஏதாவது ஒரு இடத்துல குறிக்கணும், நான் இந்த நூலிலிருந்து இந்த செய்தியை உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லணும். அப்படி சொன்னால் தான் அதுக்கு பேர் மொழிபெயர்ப்பு நூல்னு பேர். இல்லைன்னா கருத்தை திருடி கொண்டார் என்ற பெயர் வந்துடும். மறந்துடாதீங்க, ரொம்ப சிக்கலான செய்தி அது. நீங்கள் ஒரு கருத்தை வந்து வேறு ஏதோ ஒரு நூலை படிச்சுட்டு நீங்கள் தமிழில் சொன்னீங்கன்னா உங்கள் கருத்தாக சொல்லிடுவீங்க. ஆனால் சொல்லும்போதே என்ன சொல்லணும், இப்படி ஒரு கவிஞன் சொல்லியிருக்கிறான், யார் ஏதோ ஒரு கவிஞன், ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு மொழி ஏதோ ஒரு வேலை நீங்கள் படித்ததை சொன்னீங்கன்னா நீங்கள் படித்து சொல்கிறீங்கன்னு ஆகிடும், இல்லைன்னா என்ன ஆகிடும், நீங்கள் சொன்னீங்கன்னு ஆகிடும். அதை சாதாரணமாக இருக்கவங்க கேட்டுட்டு கம்னு விட்டுருவான். உங்களை மாதிரியே அந்த நூலை படித்து ஒருத்தான் பார்த்து இடந்தால் அந்த கவிஞன் சொன்னதை இவன் சொன்னன்னு சொல்லிட்டு இருக்கிறானே. இவன் கேட்குறக்கு ஆள்னு நினச்சிட்டு இவங்களாம் என்ன பண்ணுறான்னு பார்த்தியா நீ அப்படின்னு அவன் பத்து பேர் சொல்லி வச்சுட்டு போயிடுவான் இல்லைங்களா. அப்போ நீங்கள் என்ன கருத்துருங்க, இப்படித்தாயா இந்த நாட்டில் பல பேர் தெரிகிறான் ஆகிடும். அப்போ என் கருத்து எதுவோ நான் சொல்லும்போது என் கருத்தல்ல, இது வள்ளுவர் வாக்கு, ஞானசம்பந்தர் வாக்கு, இது அப்பர் வாக்கு அப்படின்னு சொல்லணும். சொன்னால் தான் அது முறை. அப்படி சொன்னால் அதுக்கு பேர் திரட்டுன்னு பேர். அப்படி சொல்லாமல் விட்டுட்டிங்கன்னா திருட்டுன்னு பேர். ஒரே ஒரு எழுத்து தான் மாறும். திரட்டு வேற,
திருட்டு வேறு, பன்னிரு திருமுறையின் திரட்டு அப்படின்னா பேர் வேறு, பன்னிரு திருமுறையின் திருட்டு அப்படின்னா எப்படி இருக்கும்? பேரை கேட்கும்போதே நமக்கு எவ்வளோ சங்கட்டமாக இருக்குது. ஒரு ஞானி இதை செய்வாரா? செய்ய மாட்டார். உங்களுக்கு ஒரு சான்று வேண்டும் என்றால் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், நான் இந்த பெரிய புராணத்தை நம்பியா நம்முடைய நம்பி ஆரூரை சொன்ன திருத்தொண்ட தொகையும் நம்பியாண்டார் நம்பிகள் சொன்ன திருத்தொண்ட திரு அந்தாதியும் கொண்டு அவங்க சொன்னதை நான் சொல்லுகிறேன் என்று அவையடக்கத்திலேயே பதிவு செய்துட்டார். ஒரு சேக்கிழார் பெருமான் இறைவன் அருள் பெற்றவர். அவர் அந்த நூலை சொல்லும்போது இது என் சொந்த புராணம், இறைவன் எனக்கு உணர்த்தி இதை சொல்லுகிறேன்னு சொல்லலாமே. அவர் சொல்வதற்கு மூலம் திருத்தொண்ட தொகை, அதற்கு வழி செய்தது திருத்தொண்ட திரு அந்தாதி. அதனால் ரெண்டு பேரையும் வணங்கி கொண்டார். இவங்க ரெண்டு பேரும் சொன்னதைத்தான் நான் விரித்து தருகிறேனே ஒழிய வேறொன்றுமில்லை. இதுதாங்க நூலாசிரியருடைய உண்மைத்தன்மை. அப்போ மெய்கண்டார் வந்து இதை வடமொழியில் மொழிபெயர்த்திருந்தார்னா அவர் என்ன பண்ணிக்கணும், சூத்திரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல இது ரௌரவ ஆகமத்தில் இத்தனாவது சாகையில் இந்த இடத்துல இருப்பதை நான் மொழிபெயர்த்திருக்கிறேன் என்று மெய்கண்டாரே குறித்திருக்க வேண்டும். அப்படி மெய்கண்டார் எங்கும் குறிக்கல. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் மரபு வழியாக இது மொழிபெயர்ப்பு நூல் அப்படிங்கிறத ஆணித்தரமாக வச்சுருக்கிறாங்க, மறந்துடாதீங்க. அவங்க அந்த கருத்தில் மாறுவதே இல்லை. அதற்கு முனிவர் எழுதியிருக்கிறார் அப்படிங்க. நீங்கள் அதே சிவஞான மாபாடியம் எடுத்து படிச்சிங்கன்னா சில இடங்களில் படித்து நீங்கள் பார்க்குற வாய்ப்பு கிடைக்கும்போது பாருங்கள். ஒரு கருத்தை எழுதும்போது எழுதிட்டு என்கிறது முதல் நூல்பர். இப்போ உதாரணத்துக்கு அவன் அவள் அது எனும் அவையே உலகம் என்றது முதல் நூல்பர். இந்த முதல் நூல்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது மொழிபெயர்ப்பு நூலை முதல் நூல்னு சொல்லக்கூடாது. இலக்கணம் சிவஞான போதத்தை சிவஞான முனிவர் பல இடங்களில் மேற்கோள் காட்டி எழுதுகிற பொழுது என்றது முதல் நூல் என்றது முதல் நூல்னே எழுதியிருக்கிறார். ஒரே ஒரு இடத்துல தான் இது மொழிபெயர்ப்பு நூல்னு எழுதியிருக்கிறார். இப்போ 100 இடம் வச்சுக்கோங்களேன், 99 இடத்துல முதல் நூல் முதல் நூல்னு சொன்ன முனிவர் ஒரு இடத்துல மட்டும் மொழிபெயர்ப்பு நூல்னு சொல்லிட்டார். இப்போ நீங்கள் முதல் நூல்னு சொன்னால் அதுக்கு இலக்கணம் என்னன்னு இலக்கணத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா நூல் 3 வகைப்படும். முதல் நூல், வழி நூல், சார்பு நூல். முதல் நூல் எது? நம்பியான் நம்முடைய நம்பி ஆரூரர் கொடுத்தது முதல் நூல். நம்பியாண்டார் நம்பிகள் கொடுத்தது வழி நூல். சேக்கிழார் கொடுத்தது விரி நூல். நம்முடைய உமாபதி சிவம் கொடுத்தது சார்பு நூல்னு பேர். இவ்வளோதான் நூலின் வகை. இதெல்லாம் யார் சொன்னால்? இலக்கணம் சொல்லுது. ஒரு நூல்னா அது முதல் நூலா, வழி நூலா, சார்பு நூலா, விரி நூலா. இந்த 4க்குள்ள தான் நூல் அடங்கும். இந்த 4ஐ தவிர்த்து வேறு நூல் அடங்குவதற்கு வழியே இல்லை. அப்படி இருக்கும்போது சிவஞான போதத்தை அவங்க என்ன சொல்லிட்டாங்க? மொழிபெயர்ப்பு நூல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கருத்து தவறு என்பதற்கு இந்த முதல் வரியே நமக்கு சான்றாக இருப்பது. எனவே தெரித்த குரு முதல்வர் என் குருநாதன், இந்த ஞான பரம்பரையின் முதல் குருநாதன் யார்? மெய்கண்ட தேவநாயனார். தெரித்த குரு முதல்வர் என்ன சொன்னார்? உயர் சிவஞான போதம் செப்பினர். தெரித்து விழுந்தது அவருடைய திருவாக்கிலிருந்து. அதை அவருடைய மகன், எது ஞான சார்பு காரணமாக அவருடைய மகன் என போற்றப்பெறுகின்ற அருள்நந்தி சிவாச்சாரியார் அவர் என்ன பண்ணார்? அதை சிவஞான சித்தியாராக விரித்தார்னர். அப்போ முதல் நூல் சிவஞான போதம், விரி நூல் சிவஞான சித்தியார். அதனால் அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர். இப்போ ரெண்டு நூலையும் சொல்லிட்டார், ரெண்டு நூலாசிரியர் பெயரையும் சொல்லிட்டார். ரெண்டு பேரும் எனக்கு குருநாதர். என் குரு, என்னுடைய ஞான பரம்பரை இருக்கக்கூடிய இரு பெருமக்கள் இரண்டு நூல் கொடுத்துருக்கிறாங்க. சரி, அந்த நூலை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டால் அப்படி விரித்தனர். மற்ற அவர்கள் திருவடிகள் போற்றி. அதில் என்ன குறிப்பு? ஒரு நூலை படிப்பதற்கு முன்
நூலாசிரியன் திருவடியை வணங்கணும் என்பது மரபு. முதல்ல அது செய்யணும். நீங்கள் சிவஞான போதத்தை கையில் எடுத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு முன்னாடி, முதல் பக்கத்தை அப்படி எடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி, முதல்ல மெய்கண்டாருடைய திருவடியை ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் திருவடி போற்றி அப்படின்னு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு நூலை கையில் எடுத்தீங்கன்னா நூல் விளங்கும். அந்த மரபை முத முதல்ல நமக்கு சொல்லி கொடுக்கிறார். எனவே முதல்ல நூல் ஆசிரியனை வணங்கு, ரெண்டாவது நூலை வணங்கு. முதல் நூலாசிரியரை வணங்கணும், அப்புறம் நூலை வணங்கணும். சொல்ற பாருங்க, மற்ற அவர்கள் திருவடிகள் போற்றி நூலுக்கு நூலாசிரியரை போற்றிட்டார். அடுத்தது விளம்பிய நூல் அவை இரண்டும் விரும்பி நோக்கி. அந்த புத்தகத்தை கையில் வாங்கினையும் என்னது சிவஞான போதமா, சிவசிவா சிவசிவா சிவஞான போதம் கிடைச்சிருச்சே, ஒரு மகிழ்ச்சி, ஒரு கொண்டாடி. அதை படிக்கும்போது விரும்பி படிப்பது. இந்த எப்போ விளங்கும் பாடம், விரும்பி படித்தா விளங்கும். வேணுமோ புத்தகம் கொடுத்தாங்கய்யா, நீ போனேன் சைவ பாட வகுப்பு போன ஒரு புத்தகம் கொடுத்தாங்க. ஆ சரி கொண்டா வாங்கி, நம்ம வீட்டில் நிறையா புத்தகம் இருக்குது, வாங்கி கொண்டு வச்சுட்டா கிடக்குது விடு அப்படின்னு வாங்கி கொண்டு பத்திரமா வச்சுட்டு வரவங்களுக்கு பாடம் விளங்குமா என்ன? அந்த நூலை விரும்பி படிக்கணும். எனவே ஆசிரியரை விரும்பி வணங்கணும், அந்த நூலை விரும்பி படிக்கணும். அப்படி படித்தீங்கன்னா பாடம் விளங்கும். விரும்பி நோக்கி, அவை இரண்டும் விரும்பி நோக்கி. அப்போ சிவஞான போதத்தையும் சிவஞான சித்தியாரையும் விரும்பி நோக்கி அதை ஆழமாக படித்து விரும்பி படித்தார். அப்படி படித்த பொழுது இறைவன் இவர் அறிவுக்குல சிலவற்றை உணர்த்தினார். அதாவது இந்த ரெண்டு நூலில் இல்லாதது எது? சிவஞான போதத்திலும் சிவஞான சித்தியாரிலும் சொல்லப்படாதது, அல்லது சொல்லியதை இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லு அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் சொல்லப்படாததுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது சொல்லியதையே ஒரு எடுத்துக்காட்டு காட்டும்போது அவங்க சொன்னதை விட இன்னைக்கு இதை நீ சொல்லு கொஞ்சம் எளிமையாக புரியும் அப்படின்னு அந்த எடுத்துக்காட்டை உணர்த்துவது. எனவே திருவருள் உணர்த்தியது, நூல் உணர்த்தியது, திருவடி உணர்த்தியது, இப்போ சிவபெருமான் உணர்த்தியது. எது? கருத்தில் உரை திருவருளும். அப்புறம் இறைவன் நூல் செய்திருக்கிறாரே, இறைவன் என்ன நூல் செய்திருக்கிறாரு? வேதம் ஆகமம் என்று ரெண்டு நூல் செய்திருக்கிறார். ரெண்டு வகையாக, வேதம் நாலு ஆகமம் 28. எனவே ரெண்டு நூலையும் எடுத்துக்கிட்டார். இப்போ அவர் அவருடைய மேசை மேலே ஒரு பக்கம் சிவஞான போதம், இன்னொரு பக்கம் சிவஞான சித்தியார், இன்னொரு பக்கம் நாலு வேதம், இன்னொரு பக்கம் 28 ஆகமம், மொத்தம் அவர் மேலே இருக்குது. இப்போ என்ன பண்ணார்? இதை படித்தார், அதை படித்தார், அதை படித்தார், அதை படித்தார், எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே போச்சு. உள்ளே போய் என்ன பண்ணார்? ஒரு கலக்கு கலக்குனார். நாம் எப்படி வந்து ஒரு ஒரு கூட்டு பண்ணுறோம்னா, இதை கொஞ்சம் எடு, அதை கொஞ்சம் எடு, அதை கொஞ்சம் போடு, எல்லாத்தையும் போட்டு ஒரு கலக்கு கலக்கு ஒரு கூட்டு தயாரிக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி அறிவுக்குள்ளே இந்த நாளும் போய் கலந்தது. திருவருள் உணர்த்தியது, இறைவன் நூல் சொன்னது, குருநாதர் இரு பெருமக்கள் சொன்னது, இந்த நாளும் கலந்தது. என்னத்தை என்ன பண்ணார் பார்த்தா ரொம்ப விரிவாக இருக்குது. ஏன்? ஆகமம் 28 ஆகமம், அப்புறம் இந்த பக்கம் எடுத்துட்டா அது ஒரு 12 நூற்பா, இந்த பக்கம் ஒரு 628 பாட்டு. அப்படி இத்தனையும் வச்சுக்கிட்டு நம்ம மாணாக்கருக்கு இத்தனையும் கொடுத்தா அறிவு வாங்கிக்காது. என்ன பண்ணலாம்? கொஞ்சம் குறைச்சிடலாம், அப்புறம் எளிமைப்படுத்தலாம், இன்னும் கொஞ்சம் எடுத்துக்காட்டை இப்படி சொல்லலாம். இப்படி இதையெல்லாம் கலந்து அப்படியே அதனுடைய எப்படி சொன்னால் நம்ம புரிய மாதிரி சொன்னால் அந்த எசன்ஸ் அப்படியே எடுத்தார். சரி, நான் மறைய பிழிஞ்சால் என்ன வரும்? ஆகமத்தை பிழி, ஏன் பழமாக இருக்குன்னா பெருசாக தெரியுது, பிழிஞ்சிட்டா ஜூஸ் இவ்வளோ தானே வரப்போகுது கலந்துக்க. இப்போ எல்லாத்தையும் ஜூஸ் ஆக்கி நாளையும் கலந்து ஒரு அழகான ஒரு டேப்லெட் மாதிரி கொடுத்து இந்தா முழுங்கிக்க, வேலை முடிஞ்சு போ அப்படின்ட்டார். இப்போ என்னது? இந்த ஒரு நூலில் இந்த நாளும் இருக்கிறது.
அப்போ நீங்கள் சிவப்பிரகாசம் என்ற நூலை நல்லா படிச்சிங்கன்னா வேதத்தின் கருத்தும் ஆகமத்தின் கருத்தும் சிவஞான போதமும் சிவஞான சித்தியும் இருக்கிறது. அதனால் இதை படித்து போட்டு நமக்கு ஆகமம் தெரியலன்னா கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன், எல்லாம் உள்ளே இருக்குதுயா. எங்களுக்கு எது தேவையோ அதை கொடுத்துருக்கிறார் உமாபதி சிவம். அது நிறையா இருக்குது, இருந்துட்டு போட்டுமே. எனக்கு அத்தனை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஒன்று தெரிஞ்சால் சரி. இறைவனை அடைவதற்கான வழியை என் நூல் சொல்லியிருக்கு. ஏன் அத்தனையும் சொல்லலை, எனக்கு அது தேவையில்லை, எனக்கு இது போதும்னு அவர் என் குருநாதர் சொல்லியிருக்கிறார், போதும் எனக்கு. இதுதானுங்க நம்ம மனதில் நாம் தெளிவுபடுத்திக்க வேண்டிய செய்தி. எனவே இந்த நூல் இதையெல்லாம் கலந்து கொடுத்துருக்கிறார். எப்படி கொடுத்துருக்கிறாரு, இந்த உயிர்கள் கடை தேரட்டணும்னு நினச்சி விரும்பி கொடுத்துருக்கிறார். அவர் படித்தது விரும்பி படித்தார், கொடுத்தது எப்படி கொடுத்துருக்கிறாரு, விரும்பி கொடுத்துருக்கிறார். இந்த சொல்லு ரெண்டையும் பாருங்கண்ணே. அங்கே படிக்கும்போது எப்படி படித்தாரு, விளம்பிய நூல் அவை இரண்டும் விரும்பி நோக்கி. அப்போ விரும்பி படித்தார்னு வந்துருச்சு, விரும்பி வணங்கினார், விரும்பி படித்தார். சரி, இதெல்லாம் கலந்து எப்படி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கேட்டால், இறைவன் நூலும் கலந்து பொது உண்மை என கருதி யானும் அறுத்தி மிக உரைப்பன். அறுத்தி அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். அன்பால் நான் சொல்லுகிறேன், விருப்பத்தோடு சொல்லுகிறேன். எனவே இந்த இரு நூல் நாலு வகையான செய்தியும் கலந்து நான் வேட்கை விருப்பம் ஆசையினால் நான் இதை சொல்லுகிறேன். அறுத்தி மிக உரைப்பன் வளர் விருத்தம் நூறும். நான் நூறே நூறு பாட்டுக்குள்ளே இந்த நாலு நூலுக்கிற செய்தியும் சொல்ல போகிறேன். இந்த நாலை விரிச்சிங்கன்னா நாலு வகையாக விரியும். ஆகமமாக இங்கே இருக்குது, வேதமாக இருக்குது, சிவஞான போதமாக இருக்குது, சித்தியாராக இருக்குது. இதுக்கு மேலே ஒன்று இருக்குது, எது, என் அறிவுக்குள்ளே உணர்த்தியது இருக்குது. அப்போ ஒரு பாட்டை படிச்சிங்கன்னா நீங்கள் முடிவுக்கு வரணும். ஒருவேளை உங்களுக்கு வேதம் ஆகமம் போதம் சித்தி எல்லாம் தெரிஞ்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், யோ இது சித்தியாரில் இருக்குது எடுத்துரு, இது சிவஞான போதத்தில் இருக்குது எடுத்துரு, இது வேதத்தில் இருக்குது, இது அப்படியெல்லாம் கழிச்சது போக மிச்சம் என்னக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சிவஞான இறைவன் அவருக்கு உணர்த்தியதுன்னு சொல்லிடலாம். நமக்கு கழிக்கிறதுக்கு நமக்கு அந்த நூலை படிக்கலையே, நமக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு அந்த அறிவு கீது ஏதாவது இருந்துச்சுன்னா பிரித்து பிரித்து எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் எதுவோ அத்தனையும் திருவருள் உமாபதி சிவத்துக்கு உணர்த்தியது. உமாபதி சிவம் இது எனக்கு சொன்னதுன்னு சொல்லாமல் கலந்து சொல்லிட்டார். இது எனக்கு சொன்னதுன்னு ஏன் சொல்லணும், சாமி கொடுத்தது உங்களுக்கு கொடுக்கத்தான் கொடுத்துருக்கிறாருன்னு கலந்து கொடுத்துட்டார். எனவே ஒரு நூலை முதல்ல ஆசிரியரை வணங்கணும், நூலை வணங்கணும், விரும்பி படிக்கணும். படிச்சிங்கன்னா எந்த நூலும் விளங்கும். அவ்வளோதாங்க இந்த ஒரு குறிப்பு இந்த பாட்டில் இருக்குது. நான் நூறு பாட்டுக்குள்ளே சொல்ல போகிறேன். இந்த ஒரு கட்டமைப்பு நம்முடைய சாத்திர நூல்களில் வேறு எந்த நூலிலும் இல்லை. எந்த நூல் தொடங்கிய ஆசிரியரும் இத்தனை பாட்டுக்குள் நான் சொல்ல வந்த செய்தியை சொல்ல போகிறேன் என்று எடுத்துக்கொண்டு சொன்னவங்க ஒருத்தரும் இல்லை. அது எது போலன்னு கேட்டால் விளங்கிக்கிறக்காக சொன்னேன். ஒரு பேச்சாளர் வருகிறார், நேரத்தை பார்க்குறார், மணி 12 ஆகிறது, நான் என்னுடைய உரையை ஒரு மணிக்கு நிறைவு செய்து விடுவேன் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது. ஏன், அவருக்கு அவருடைய உரையின் அவ்வளவு உறுதிப்பாடோடு நிற்கிறார். ஒரு நிமிடம் அந்தான போகாது, எல்லாரும் கவனத்தை இங்கே செலுத்துங்க, சரியான நேரத்தில் சாப்பிட போகலாம், சாப்பாட்டுக்கு விடுவாரா மாட்டாரான்னு நினச்சி கவலையோடு உட்காந்துருக்காதீங்க, உரிய நேரத்துக்கு வழங்கப்படும், பாடத்தை கவனிங்க அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி இவர் உமாபதி சிவம். நான் நூறு பாட்டில் சரியினா என்ன, கிரியைனா என்ன, யோகம்னா என்ன, ஞானம்னா என்ன, குருநாதன்னா யார், குரு எப்போ வருவார், குரு உணர்த்துவது என்ன, அந்த உணர்த்துவதனால் பெறுகிற பயன் என்ன, அத்தனையும் நான் சொல்ல போகிறேன். அப்போ நமக்கு இந்த நூல் எவ்வளவு இன்றியமையாத நூல் அப்படின்னு நினச்சி பாருங்க. ஆனால் காலச்சூழல் நம்முடைய போதாத காலம் எப்படி இருக்குது தெரியுங்களா, நூலை வேகமாக நடத்தி முடிக்கணும், என்னமோ தெரியல, அப்படி தான் பாட சூழல் அமைகிறது. அதனால் இந்த நூல் நீங்கள் அவசியம் வீட்டில் பாட்டு பாட்டுக்கான உரை
கீழே இருக்கிற விளக்கம் அதெல்லாம் படித்து பாருங்கள். நிச்சயமாக நிறைய செய்திகள் உங்கள் அறிவுக்கு புலப்படும் என்பதை மட்டும் சொல்லி அடுத்த பாட்டுக்கு போகலாம்.